அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். பரபரக்கும் ரஷ்யா உக்ரைனுடைய சூழ்நிலை, அமெரிக்கா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, யூஎஸ் காங்கிரஸ் வந்து இன்னுமே அமைதியாக இருக்காங்க பட் யூகே தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இந்த கோட்டசாமிக்கு வேலை கொடுன்ற மாதிரி வந்து யூகே தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் நம்ம உள்ள நுழைய போகிறோம். அதை தாண்டி நார்த் கொரியா ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப தைரியமான ஒரு சம்பவம். ஏற்கனவே தென்கொரியா கொஞ்சம் தூங்காமல் அப்பப்போ போர் எடுத்து எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் பகீர்னு இப்போ திடீர்னு நைட்டு தூங்கி இருந்த ஒரு ஆள் எந்திரிச்சு பார்க்கும்போது நார்த் கொரியா காட்டிய ஒரு சம்பவம் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த அளவுக்கான ஒரு சம்பவம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். இன்று ஹிஸ்புல்லா தரப்பில் அந்த எல்லை பகுதியில் 100,000 மக்களை நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க, அந்த பக்கம் நாங்கள் வாருக்கு தயாராக இருக்கோன்ற மாதிரி ஹிஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாகவும் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தகவலும் பார்த்துக்கலாம். ஆண்டனியோ குஸ்டர் அவர்கள் தனது என்னால் முடியல, என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ ஃபைனலாக அவர்கிட்ட போய் நம்ம முடிக்க போகிறோம். ரஷ்யாக்கிட்ட ஆரம்பித்து அங்கே போய் முடிக்கிறோம். தயாராக இருந்துக்கோங்க, வாங்க ரஷ்யாவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சில சந்தேகங்களை விளக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இதுவரை உலக அரசியலில் நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க. இரண்டு நபர்கள் சமீபத்தில் உக்ரைனுடைய தலைநகர் கியூவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க, ஜெலன்ஸ்கியை பார்த்துருக்குறாங்க. முதல் நபர் யார் அப்படின்னா அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள். பார்த்துட்டு ஃபைனலாக அவர் கிளம்பும்போது ஒரு 700 மில்லியனுக்கான எய்டு கொடுக்குறாரு. அதாவது ஆயுத உதவிகள், அவசர அவசரமாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். நார்மலாகவே ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அமைதி ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு போனாவே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே இஸ்ரேல் காசா விஷயத்தில் பார்த்துருக்கோம், ஒரு 4 டைம் போயிருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் நான் அமைதியை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு எப்பெல்லாம் கிளம்புறாரோ அங்கே போயிட்டு இன்னும் வெறித்தனமாக இஸ்ரேல் தாக்கல் நடத்தும். அப்படின்னா இங்கே நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியே உக்ரைனுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அடுத்த நிகழ்வுகள் என்னவா இருக்கும் அப்படின்றது உங்கள் கற்பனைக்குள்ளே வந்துடணும் இல்லையா. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இந்த ஒட்டுமொத்த ரஷ்யா உக்ரைன் வார சாதாரணமாக ஊதி பெருக்கி இன்றளவுக்கு ஒரு உலக யுத்தமாக கொண்டு வந்ததற்கான மிகப்பெரிய ஒரு பங்கு யார் அப்படின்னா தலைவர். எப்போவுமே அவர் தலை செய்வாரா இல்லை எப்போவுமே இப்படி தானா எனக்கு தெரியாது, அவசரத்தில் வந்திருப்பாரான்னு தெரியாது, பட் அவரோட ஹேர் ஸ்டைல் அது. ஜான்சன் அவர்கள் இன்று போயிட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்துருக்கிறார், பெரிய அளவுக்கு உற்சாகம் அளித்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, நம்மளுடைய எண்ணம் பழித்து விட்டது, சந்தோஷப்படுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2 ஆங்கிளில் பிரிச்சுக்கலாம். அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து உத்தரவு கொடுக்குறாங்க கொடுக்கல, அதையெல்லாம் தாண்டி நவம்பருக்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள், தேர்தல் ரிசல்ட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அமெரிக்காவுடைய தேர்தலை நம்பி இங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வார சார்ந்திருக்கிறதான்றா இந்த 3 விளம்பரம். கமலா ஹாரிஸ் அவர்கள் தனது தேர்தல் புரபகண்டாவை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 விளம்பரமும் என்ன சொல்ல வருது அப்படின்னா 1240 AD அந்த காலத்துலலாம் வந்து ஆதிக்க சக்திகள் இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய சக்திகளை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பாங்க. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நோட் பண்ணிக்குவாங்க ஒரு ஆனால். சரி, இவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய நாடுகள் நோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் ஒரு டிக்டேட்டர் யார், புடின் அவர்களை சொல்கிறாங்க. அந்த டிக்டேட்டரோட கைகோத்து அவரோட இணையிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாருன்னா அது என்ன அர்த்தம்? ஸோ நம்ம அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் முழுக்க முழுக்க நாங்கள் வந்தோம் அப்படின்னா உக்ரைன் காப்பாற்றப்படும், இல்லை என்றால் சர்வாதிகாரியிடம் மண்டி போட்டு விடுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் தனது பிரபகண்டாவை முழுமையாக ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். சிம்பிளாக முடிச்சார் தனது கேம்பிங்கை. நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்து நாங்கள் உக்ரைனுக்கான ஆதரவு கொடுக்குறோம், அவருக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த முடிச்சிருவார் கதையை, இவர் இந்த பக்கம் வந்துடுவார், அவ்வளோதான். ரெண்டு வகையை பிரிச்சிட்டாங்க இப்போ. அப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, நவம்பருக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இவங்க வந்தால் என்ன நடக்கும், அவங்க வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டுனா இன்னொரு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா யூகே தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்று, மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கான உளவு தகவல்களை அங்கே பார்த்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க வருஷக்கணக்காக.
இவங்க கொடுக்குற உளவு தகவல் வச்சு தான் இப்போ உக்ரைன் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நம்ம வடிவேலுக்கு டஃப் கொடுக்குறவங்க, 23 புலிகேசிக்கு டஃப் கொடுக்குறவங்க, அதனால் பெரிய அளவுக்கான உளவு தகவல்களை இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அதாவது யூகேனுடைய எம்பசி மாஸ்கோவில் இருக்குங்க, அங்கே இவங்களோட இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்னு தனிப்பட்ட முறையில் அவங்க பெரிய அளவு உளவு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எம்பசியும் வந்து க்ளோஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி கிளம்புங்க, இனி எங்கள் கண்ணு முன்னாடி முழிக்காதீங்க, முழிச்சிங்கன்னா கைது பண்ணிட்டு போயிடுவேன், நான் அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே கிளம்பிருக்குன்னு யூகேவை சொல்லிட்டாங்க. அதற்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷனல் லா படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாட்டோட எம்பசி அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க அதை விட்டுட்டு உளவு தகவல்களை சேகரிக்கிற நபர்கள்லாம் அங்கே இன்டெலிஜென்ட் ஆஃபீஸ்லாம் உள்ளே உட்கார வச்சுட்டு பெருசாக பார்த்துருக்காங்க, நிறைய எவிடன்ஸ் எங்கள் கிட்ட இருக்குது, போதும் உங்கள் புலிகேசி வேலை அங்கே பார்க்குறது போதும், அதனால் கிளம்புங்க. ஏன்னா இவங்க பார்த்த புலிகேசி வேலை அனுப்பின புறாவல்லவா சுட்டு சாப்பிட்டாங்க அவங்க, அந்த மாதிரி நபர்கள் தானே அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த பக்கம் இருக்கிறது. ஏன்னா அதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். சரி, அந்த உத்தரவாதத்தெல்லாம் தாண்டி இன்னொரு சம்பவம் வந்து நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், யாருக்கு, அமெரிக்கா தரப்பில். அதாவது ஒருத்தன் கஷ்ட காலத்தில் போயிட்டு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த உதவியும் நல்ல உதவியாக இருக்கணும், மாட்டி விடுற உதவியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை உதவி பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, உங்களை சார்ந்து இன்றைக்கி அமெரிக்கா வாழ்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து வாழ்க ஹே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தைவான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 2023 டு மார்ச் 2024 வரைக்கும் 340-504 டோட்டல் பேலட் அதாவது அனுப்பியிருக்கிறாங்க. 67% வந்து பிரசிடென்டல் ட்ரான் டவுன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வாட்டர் டேமேஜ் ஷீட்டை கொண்டு வந்து இங்கே டிராவிஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வந்து 3 மாதமாக வெயிட் பண்ணி அது ஒன்றுத்துக்கும் உதவாத, அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுக்குமே உதவாத மாதிரி இருக்குது. டிசம்பர் 2023 120 வாட்டர் டேமேஜ்டு பேலட் வந்து எங்களுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் 2.7 மில்லியன் ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்பயர்டு அம்யூனேஷன் வெடிமருந்துகளை இம்ப்ராப்பர் பேக்கிங், ஒன்றுமே பேக்கிங் பண்ணல, ஒன்றுமே அவங்க பாட்டு வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ தைவானுடைய டிஓடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, நிறைய எங்களுக்கு வந்து ரீமீடியட் டேமேஜ் வந்து நிறையா இருக்கிறது. இந்த TACOM அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கிட்டத்தட்ட $730,000 மேலே கொஞ்சம் நிறைய மாடிஃபை பண்ணுற மாதிரிலாம் இருக்குன்னு இருக்காங்க. சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொத்தல் பொடுசல் பழசு எக்ஸ்பீரியலாம் இருக்குல்ல, அதெல்லாம் புதுசாக பேக் பண்ணி அதுவுமே தண்ணியில் மூழ்கி போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, இது நியாயமானு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் தைவானுக்கு உதவி பண்ணுறன்ற பேரில் சைனாவை அங்கே தைவான் அடிக்க வைத்து கடைசியில் அட்லீஸ்ட் நீங்கள் நல்லதாவது கொடுக்கணும்ல, இது அப்படியே போயிட்டு அங்கேயே நம்ம பொருத்திக்கணும், எங்கே பொருத்தணும், உக்ரைனுக்கிட்டையும் பொருத்திக்கணும். ஏன்னா நீங்கள் 700 மில்லியன் ஆயுதங்கள் கொடுக்குறன்றது வேறு, அது இல்லாமல் நீங்கள் அடுத்து ஒரு உத்தரவு கொடுத்தீங்க அப்படின்னா ரஷ்யா தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எங்கள் எல்லைக்குள்ளார், ஏன்னா குறிப்பாக அமெரிக்காவோட ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடவை லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்தாங்கன்னா ரஷ்யானுடைய பேஸஸ், ரஷ்யாவுடைய நியூக்ளியர் சைட்டு, அப்புறம் இன்னும் முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு உத்தரவாதம். அதனால தான் ரஷ்யா ரொம்ப சீக்ரெட்டாக வைத்திருந்தாங்க, நியூக்ளியர் சைட் எங்கே இருக்குன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் இவங்க திடீர்னு அமெரிக்கா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இது இந்த இடம்தான் கண்டுபிடிச்சி ஜியோ லொக்கேஷனோட நாங்கள் எங்களை கண்டுபிடிச்சோன்னு வெளியிடுவதற்கான காரணங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. அதனால் இவ்வளவுக்கு அப்புறமும் நாங்கள் விட்டு வைத்து வந்தோம்னா அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. பட் யூகே தரப்பில் கையை மடக்கி வச்சுட்டு வா தலைவா வா நான் கொடுக்குறேன் உத்தரவுன்ற மாதிரி தான் இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் உங்களை நம்பி உலக யுத்தமாக மாறும்போது டம்மி பீஸ் அனுப்பி வச்சிடாதீங்க. கடைசியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அமெரிக்காவுக்கு, இதில் பாருங்கள் அமெரிக்காவுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனைனா, ரஷ்யா வந்து ஐரோப்பாவை கடந்து அங்கே போய் தாக்கம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, போனால் போது முதல்ல உக்ரைன் பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் ஐரோப்பா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டயர்டாகிட்டு ஓடி வந்து நம்ம அப்படி ஒன்று போரை நிறுத்திக்கலாம் அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்க. எந்த காலத்துலேயும் அங்கே நம்ம தொட முடியாத அளவுக்கான திட்டங்கள் தான் வகுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களையும் நம்பி இருக்கிற கூட இருக்கக்கூடிய செவ்வாளிங்கள்லாம் பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயங்க ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம புரிஞ்சுக்கலாம், இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்காவில் ஒரு உத்தரவு கொடுத்தாங்கன்னா யூஎஸ் காங்கிரஸ்னுடைய ஒப்புதல் வேணும். ஏன்னா இது அடுத்த ஒரு உலக யுத்தத்துக்கான அறிவிப்பு, அதாவது அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுற இந்த அறிவிப்பு அது உலக யுத்தத்துக்கான அறிவிப்பு, நாங்கள் தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய அறிவிப்பு. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நாட்டோட அதிபர் வந்து 60 நாளைக்கு தான் அந்த உலக யுத்தத்தை ஹோல்டு பண்ண முடியும், அதாவது யூஎஸ் காங்கிரஸ்னுடைய ஒப்புதல் இல்லாமல் அப்படி ஒரு யுத்தத்தை வந்து தொடங்க முடியும். இதற்கு முன்னாடி வந்து தொடங்கியிருக்கிறாங்க,
கொரியானுடைய யுத்தம் இருக்கும்போது அப்போதைய பிரசிடென்ட் ட்ரூமேன் அவர்களும் அப்புறம் ரீகன் அவர்கள் வந்து கிரனாடா அப்படின்ற ஒரு தீவு மீது தாக்கல் நடத்தும் போதும் லிபியா மீது தாக்கல் நடத்தும் போது ஒபாமா அவர்கள் வந்து உத்தரவு, இது எல்லாமே யூஎஸ் காங்கிரஸை வந்து பைபாஸ் பண்ணி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அந்த 60 நாள் அப்படின்னும்போது எலெக்ஷனுடைய டைமிங்கை பார்க்குறாங்க, கரெக்டாக ஒரு 60 நாள் இருக்குது. ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க, தோக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஆரம்பிச்சுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய இப்போதைய ஃபைனல் ட்ராஜடி. எல்லா நாடுமே ஃபைனல் கண்டிஷனில் இராணுவத்தை கையில் எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து இவங்க கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, சைடில் பின்ல அந்த ஓடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் பங்குக்கு ஒரு 118 மில்லியன் அளவுக்கான பேக்கேஜை கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்றோம்பா, கவலைப்படாதன்ட்டாங்க. ஒட்டு மொத்தமாக 2.3 பில்லியன் பக்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோன்ற மாதிரி பின்லாண்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுங்க பாஸ், என்னாலும் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் போலந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா, 18 நாடில் தனிப்பட்ட முறையில் செக் ரிப்பப்ளிக்கு ஒரு உத்தரவாதம் போயிட்டு அங்கே கையில் கையெழுத்தை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு எம்டி பேப்பர்லாம் சைன் பண்ணிட்டு வந்தாங்க. எதுக்காக தெரியுமா, நாங்கள் முழுக்க முழுக்க அம்முனேஷன் வெடிமருந்துகளை செக் ரிப்பப்ளிக்கோடு சேர்ந்து தயாரித்து அதை நாங்கள் கொண்டு போயிட்டு யாருக்கு கொடுக்க போகிறோம், உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஐயா, 10 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, செக் ரிப்பப்ளிக் இருந்த கையில் இருந்த காசெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு செட்டு போய் அனுப்பிட்டாங்க, ஃபஸ்ட்டு பேட்ச். ரெண்டாவது பேட்ச் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ளீஸ், இன்னும் நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறோம் போலந்து, கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, சும்மா அறிவிப்பு மட்டும் கொடுக்க, தேர்தல் அறிக்கை மாதிரி அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு கடைசியில் ஒன்று சேராமல் இருந்தால் நியாயமா அப்படின்னு செக் ரிப்பப்ளிக் கேட்குறாங்க. அதுக்கு போலந்து சொன்ன காரணம் தான் வினோத காரணமாக இருக்கிறது, அதாவது குறிப்பாக சிக்ரோஸ்கி. இவர் யார் அப்படின்னா, போலந்துடைய ஃபாரின் மினிஸ்டர் சிக்ரோசி அவர்கள் வந்து, நான் ஒரு விஷயம் முதல்ல சீக்கிரமாக எனக்கு கியூ வந்து தெளிவுபடுத்தணும், இந்த வாலியன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 2ஆம் உலக யுத்தம் 1943-45 இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது போலந்தில் இருக்கக்கூடிய மக்கள் உக்ரைனுக்குள்ளே போகும்போது பெரிய அளவுக்கு இனப்படுகொலையை நிகழ்த்தியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, 40,000-1,00,000 மக்கள் எல்லாமே கோடாரியாலையும் அந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த மாதிரி முறையில் வந்து நம்மளால் கற்பனையே பண்ண முடியாத ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறாங்க. அவங்க ஜியூஸ்ன்ற போர்வையில் அவங்க கிறிஸ்டியானிட்டி மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி தான் அது சொல்ல வராங்க. அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அப்படி தான் வருது. 43-45 இது வந்து எஸ்டிமேஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக 3,00,000 பேர் கூட இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாருன்னா சிக்ரோசி அவர்கள், அதற்கான எனக்கு சொல்யூஷன் கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஐயா, அது 43-45 நடந்தது, ஜெலன்ஸ்கி பாவம் இப்போ வந்தவர், இவர்கிட்ட நீங்கள் போயிட்டு அப்போ நடந்திருந்ததுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும், அதை வேணும் இதை வேணும்னா இப்போ என்ன கொடுப்பார் அவர், ஜெலன்ஸ்கி சொல்யூஷன் இல்லை, என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட? நீங்கள் தான் உதவி பண்ணி அவர் போய் தாக்கம் நடத்துகிறார், அவர்கிட்ட போய் எனக்கு சொல்யூஷன் சொல்லு சொல்யூஷன் சொல்லுன்னா அவரே பாவம் எப்படா நேட்டோ நாடுகள் உள்ளே வரணும்னு அவன் கனவுல கண்டுட்டு இருக்கிறாரு. எப்போ போய் நீங்கள் எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த கட்ட உதவி செய்யணுமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க தான் முடிவு பண்ணணும், அதற்கான இழப்பீடுகளை வந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, இல்லை எனக்கு பாதி சொத்து எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரா என்னன்னு தெரியல. இந்த சந்தடி கேப்பில் எனக்கு பாதி உக்ரைனுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரா, ஒரு புரியாத புதிர். இவங்க சாதாரண ஆளும் கிடையாதுங்க, நார்மலாகவே போலந்து பொறுத்த வரைக்கும் ஒரு விசித்திரமான நபர்களாக தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே ஜெர்மனிக்கிட்ட இவங்க 2ஆம் உலகத்தை வரும்போது எங்கள் நாட்டை பெரிய அளவுக்கு கொள்ளையடிச்சு இது பண்ணிட்டாங்க, அதனுடைய இழப்புகள் வந்து 2-3 பில்லியன் பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஆளுங்கிட்ட தான் கேட்டாங்க. அதாவது இடையில் ஒரு டைம் போலந்துக்கு இவர் வந்தார், பைடன் அவர்கள் வரும்போது கூட மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டாங்க. ஐயா, இந்த பன்னு பட்டர் ஜாம் கதை மாதிரி வந்து அங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பன்னு பட்டர் ஜாம் கதை அப்படின் போது நீங்கள் ஷார்ப்பாக புரிஞ்சுப்பீங்கிறீங்க. அந்த மாதிரி பைடனுக்கிட்ட என்கிட்ட 2ஆம் உலகத்தை வரும்போதுங்க ஐயா, இந்த மாதிரி பெரிய இழப்புகள், அந்த பணத்தை முதல்ல ஜெர்மனிக்கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் பின்னங்கால் பிடரடிச்சு ஓடி போயிட்டார். அப்பா, நான் ஒன்று பேச வந்தால் இவங்க ஒன்று கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மற்ற நாடுகள் வரும்போது அவங்ககிட்ட இதே கதையை இதுக்கு முன்னாடி அளந்து விட்டுருந்தாங்க, இப்போ வந்து உக்ரைனுக்கிட்டே இதே கலந்து அளந்தீங்கன்னா என்ன பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க, போலந்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 MPs மட்டும் ஆண்டனி பிளிங்கன் வந்து வந்திருந்தார். எங்கே கியூ முடிச்சுட்டு வரும்போதும் அது நம்ம போகணுன்னாலும் போலந்து வந்துட்டு தான் போகணும் கியூவுக்கு. ஆனால் அவர் இந்த நாட்டுக்குள்ளேயே காலடி வைக்கக்கூடாது, அவர் வந்து ஒரு ஆமை புகுந்த மாதிரி ஒரு நபர், அந்த நாடு உருப்படாமல் போயிருன்ற மாதிரி வெளியேற சொல்லுங்கள். இப்போ பிளிங்கனுக்கு இங்கே என்ன வேலை, நாங்கள் வந்து அவரை ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, பெரிய விஷயம்தான் பாருங்கள். இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க, குறிப்பாக இப்போ ரொமானியாவில் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு F-16 போர் விமானத்துக்கு.
ஸோ உக்ரைனுடைய முக முக்கியமான வீரர்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 85 பேர் பக்கம் வந்து சொல்கிறாங்க அந்தளவுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா 85 போர் விமானங்கள் இந்த இயர் எண்டு டிசம்பரில் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டு தான், நேட்டோ நாடுகள் வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க பண்ணுறீங்க, டிசம்பரில் வந்து சேர்ந்துன்றீங்க. ஆனால் அந்த டிசம்பர் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அதை பொறுத்து தான் வந்து சேரும். ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா அப்படியே அங்கங்கே நின்று போயிடும். கமலா ஹாரிஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து சேர்ந்துடும். இதில்தான் ஸோ சிம்பிள், ரெண்டு வகையில் நம்ம பிரிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஒரு நிகழ்வு தான் அங்கே நடக்க போகிறது. ஸோ ஐரோப்பா முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஒரு 24 மாதத்துக்கு தான் பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரே அடியாக 36 மாதத்துக்கு போட்டாங்க. போடுப்பா, ரஷ்யா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை 36 மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. அடிக்கிற அடியில் துண்டாக காணும் துணியாக காணும். இன்றைக்கி ரஷ்யாவோட பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் நம்மக்கிட்ட கெஞ்சர் அளவுக்கு பண்ணணுன்றாங்க. ஆனால் சூழ்நிலை என்பது மாறியில் கிடக்கிறது. சரி, மிக முக்கியமான தகவலுங்க, நாடு இப்போ அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கிடையாது. ஆனால் இந்த சமயத்தில் அந்த ஒரு தைரியம் வேணுங்க. இது வரைக்கும் எந்த நாட்டு தலைவருக்கும் இந்த அளவுக்கான தைரியம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் நான் இதை வந்து வெளிப்படையாக தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை பொருளாதார தடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி வீடியோ பதிவு கூட பாருங்கள், நார்த் கொரியாவுடைய வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் அன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியத்தினுடைய ஃபேக்ட்ரியை ஃபோட்டோவோடு வெளியெடுத்துட்டுருக்கிறார். எதற்காகவும்னு சொல்லிட்டார், அணு ஆயுதத்திற்காகன்ற மாதிரி வந்து தைரியமாக சொல்லிட்டார். ஆனால் இதே ஒரு கேள்வியை இதே ஒரு பொசிஷனில் ஈரான்கிட்ட மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஈரான்கிட்ட இருந்தால் கூட ஈரான் இன்ன வரைக்கும் வந்து மறுத்துட்ருக்கிறாங்க, இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி தான் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தலைமை வந்து நாங்கள் இப்போ பண்ணுறோமோ இல்லையோ அதை ஆன்கோயிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் அணு ஆயுதத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம், பாருங்கப்பா இதுதான் என்ட்ரிச் பண்ணக்கூடிய இடம், சிறப்பாக போயிட்டுருக்கு, வந்துடுறோம் சம்பவ இடத்துக்கு வந்துட்டே இருக்கிறோம் இந்த ஒரு அறிவிப்பு. நார்மலாகவே அந்த பக்கம் தென்கொரியா தூக்கம் இல்லாமல் அப்பப்போ போர்வை எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இப்படி பார்க்குறாங்கன்னு எட்டி பார்க்கும்போது குப்பையை கொண்டு வந்து பலூனில் போகிறது மூஞ்சி முன்னாடியே. இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. இடையில் நியூஸிலாந்து வந்து ஆறுதல் கொடுத்தாங்க, அமெரிக்கா வந்து ஆறுதல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு இந்த மாதிரியான தகவலை சொன்னவொடனே யாருமே தூங்க மாட்டாங்க அந்த பக்கம் தென்கொரியாவில். என்ன பண்ணலாம் அந்த மனுஷன்ன்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, அடுத்து இப்போ செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள்ளார மறுபடியும் ரஷ்யாவுடைய முக்கியமான டெலிகேஷன் வந்து அங்கே வரப்போகிறாங்கன்னா இங்கே வரப்போகிறாங்க தான். ரஷ்யானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவர் ஷாய்கு அவர்கள் வந்து வராரு. செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவர் வந்துட்டு மிக முக்கியமான மீட்டிங், இந்த மீட்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகுதுன்னு சொல்லப்படுகிறது. நார்மலாகவே அணு ஆயுதங்கள் மற்ற ஆயுதங்கள் வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில், இது ஒரு விஷயம். சரி, இவங்க தான் வலையில் வந்து சிக்கிட்டாங்களா, மூன்று விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஈரான் அங்கே பெரிய அளவுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பட் ஈரான் மறுக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லா நாடுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து இந்த அளவுக்கு தைரியமாக அவங்க அணு ஆயுதத்தை நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறோன்னு காட்டுறாங்கன்னா, இதுக்கு பின்புலமாக ரஷ்யா தனது டெக்னிக்கில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. யாருக்கிட்ட? வடகொரியாக்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்கன்றாங்க. ரஷ்யா வந்து ஷேர் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இன்று கூட அமெரிக்கா போலந்தில் போயிட்டு தனது அணு ஆயுதத்தை நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, பின்லாந்தில் கொண்டு போயிட்டு தனது அணு ஆயுதத்தை வைக்கிறாங்க. ஏன்னா நாளை போர் வரும்போது ஈஸியாக அங்கே போட்டுக்கலாம், நம்ம வரதுக்குள்ள தடுத்துக்கலாம்னும் போது அவங்கவுங்க அவங்கவுங்க டீமை வந்து பிளான் பண்ணுறது தான் பக்கா பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. இன்னொரு விஷயம் கூட இப்போ என்னன்னா, சீனாவும் கொஞ்சம் கிடுகிடுன்னு. ஏன்னா ரெண்டு சம்பவங்க, ஒரு ட்ரோன் மாதிரிங்க, அந்த ட்ரோன் வந்து கேர்பியா ட்ரோன் சொல்லுவாங்க, ஏஐன்னு சொல்லிட்டு யூஏக்குள்ள இருக்கக்கூடிய மிஷன், கமிகாஸ் யூஏக்குள்ள இருக்கக்கூடிய மிஷன் கேர்பியா A1 2023 நம்ம சொல்லுவாங்க. இதை வந்து வருஷத்துக்கு ஜூலை 2023 ஜூலை 2024 மட்டும் 2500 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை விட டபுள் ஆக்க போகிறாங்கன்றாங்க. அந்த ஒரு மிஷன் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க, கிட்டத்தட்ட 300 கிலோ எடை, 1500 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது. இந்த மிஷனை எடுத்து பார்த்தோம்னா லிம்பேச் L550E என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ஜின்ஸ் வந்து சீனாவுடைய ஜியாமேன் லிம்பேச் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து தான் கிடைத்திருக்கிறது. அப்போ சீனா மறுத்திருந்தா கூட இது வந்து சாதாரணமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பத்திரிகைகள் இல்லைப்பா நார்மலாகவே அலிபாபா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாவே வந்து உக்ரைன் வைத்திருக்கிற அதே கம்மி கேஷ் யூஏனுடைய ட்ரோன் வந்து இங்கே வெப்சைட்லேயே கிடைக்குது. சாதாரணமாக வெப்சைட்னால் நம்ம
அமேசான் பிளிப்கார்ட் இருக்குல்ல அந்த மாதிரி அதிலே விற்கிறாங்க, ஒருவேளை அதில் வாங்கி அவங்க ஈஸியாக போர்த்தி அனுப்புகிறாங்களா அப்படின்ற இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் சீனா பாவம் எங்கள் மேலே ஏப்பா நீங்கள் எம்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைத்திருக்காங்க. இதில் ரொம்ப விவரமான ஆள் தெரியுங்களா, துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் தான். உடனே உங்க மனசுக்குள்ளே தோணும், இந்த துருக்கி அதிபர் எர்டோகன் அவரை பற்றி பேசலாம் உனக்கு தூக்கமே வராதே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, அதுவும் எனக்குள்ளே தோணுது. என்ன அப்படின்னா, ஏன் திடீர்னு மனுஷன் உக்ரைன் பக்கம் சாய்ந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு உங்கள் சந்தேகம் வரும். சமீபத்தில் உக்ரைன் வந்து ஒரு ரொம்ப புகழ்ந்தாங்க, யார் தெரியுமா, துருக்கி நாட்டோட பேரக்டர்னுடைய ட்ரோனு, மிகப்பெரிய ஒரு அக்யூரசி, பயங்கரமாக துல்லிய தாக்கல் நடத்துது. இந்த மாதிரியான அக்யூரசி வந்து இது வரைக்கும் உலகத்தில் எந்த ட்ரோனுமே அமெரிக்கா கூட கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது, துருக்கி தான் A1 சூப்பர் அப்படின்னு உடனே அவங்களுடைய முழு புரோபகண்டாவே மாறி அவங்களோட சேல்ஸ்மேன் மாதிரி மாறிட்டாங்க உக்ரைன் தரப்பில். இதை கேட்டு ஆனந்தம் அடைந்த துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் வந்து குழு குழு ஆயிட்டார். இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலன்னா கூட அந்த சந்தேகத்தை உருவாக்கி நானே பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன் அப்படின்னா, எப்போ அந்த பேரக்டர் ட்ரோனுக்கும் இவருக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, அந்த பேரக்டர் ட்ரோனோட ஓனர் யார் தெரியுங்களா, துருக்கி அதிபர் எர்டோகனுடைய மருமகன். ஸோ மருமகனோட கம்பெனி உக்ரைனோட டைப் பண்ணி பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ரஷ்யா கூட போய் சேர்ந்துட்டா தனது வியாபார ரீதியாக பாதிக்கப்படும். இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்றேன், நிறைய அந்த கப்பல்லாம் வந்து இலீகலா பாலஸ்தீன்ன்றது பேர்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உதவுறன்ற பேர்ல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 200 மடங்குலேருந்து 300 மடங்கு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் பாலஸ்தீனத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ட்ரோன்களோட என்ஜின்ஸ் எல்லாம் இனிமேல் யார் கொடுத்துட்ருக்காங்கன்னா அந்த பேரக்டர் நிறுவனத்தோட கம்பெனி தான் கொடுத்துட்ருக்காங்கன்ற தகவலை சொல்கிறாங்க. அதுவுமே அவங்க மருமகனுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஸோ பிடிச்சிக்கோங்க, பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால தான் மனசை திடீர்னாங்க உக்ரைன் பக்கம் போயிட்டாங்க. நம்ம நேராக ஹிஸ்புல்லா கிட்ட போயிடலாம். ரொம்ப முக்கியமான தகவல், இதுவரை இல்லாத ஒரு தகவல். ஹிஸ்புல்லா இந்த பக்கத்தில் வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க, அதுக்கான விளக்கங்கள்லாம் சொல்கிறேன் நான். கிட்டத்தட்ட 100,000 மக்களை அந்த ஜோன் பக்கத்தில், இஸ்ரேல் ஜோன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறிடுங்க, கூடிய விரைவில் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார பிணைய கைதிகளை அவங்க விடுவிக்கலை அப்படின்னா, யார் ஹிஸ்புல்லா தரப்பில் விடுவிக்கலை அப்படின்னா அது நாங்கள் லெபனானுக்கான யுத்தமாக அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதற்காக இந்த ஒரு இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற விஷயம் என்னென்னா, நேற்று இரவுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு 30-40 ராக்கெட் மேலே தாக்கல் நடத்தினாங்க. ஒரு சில பகுதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தா கூட ஒரு சில நிலைகள் விழுந்து வெடித்திருக்கிறது, நிறைய இடம் பற்றி எரிந்திருக்கிறது, அதுக்கான பதிவுகளும் வந்து கிடைத்திருக்கிறது, இராணுவ சைட்டு கூட விழுந்து வெடித்திருக்கிறாங்க. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் நடத்திய தாக்குதலில் அவங்க அல்மைதீன் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து 225 இராணுவ சார்பாக இறந்து போயிருக்காங்கன்ற தகவலை இன்று வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஒரு சில இடத்துல விழுந்து வெடித்திருக்கிறது, அதுக்கான பதிவுகளும் கிடைத்திருக்கிறது, இழப்புகளை சந்தித்திருக்கிறது இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரண்டும் பெரிய அளவுக்கு தடுத்திருந்தாலும், ஒரு பக்கம் வந்து ஐரண்டும் மேலே பாருறது பார்த்தா தீபாவளி சமயத்தில் மேலே ராக்கெட் பறக்கல அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ 20 நடத்தும் போது 2 விழுந்து வெடித்தாலும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த 2 தான் பெரிய அளவுக்கான பாதிப்புகள். குறிப்பாக அதுக்கு இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, கேலியன்ற பகுதியில் வந்து தாக்கல் நடத்தினாங்க. இதுக்கு இன்னொரு ஆங்கிள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க நேற்று கிட்டத்தட்ட 5 ஃபைட்டர்ஸ், இந்த 5 ஃபைட்டர்ஸுமே யார் அப்படின்னா டியூபாஸ் பெட்டாலியனுடைய மிக முக்கியமான மேனுஃபேக்சரிங் அண்ட் என்ஜினியரிங் யூனிட்டை சேர்ந்தவங்க, ரொம்ப முக்கியமான நபர்களை ஹல் குவார்டர்ஸ் பிரிகேட் சேர்ந்த மிக முக்கியமான நபரை. இங்கே பாலஸ்தீனத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தால் கூட அவங்க ஹிஸ்புல்லாவோட பெரிய அளவுக்கு லிங்கில் இருந்த மிக முக்கியமான நபர்களை சுட்டு வீழ்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதையும் தாண்டி நேற்றும் மிக முக்கியமான கமாண்டர்ஸ் ஒருத்தர் இருந்தது, அப்புறம் வந்து ஃபவுத் சக்கர் அவர்கள் இருந்ததுக்கான பதிலடியாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா இந்த பக்கம் எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த பக்கம் தாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லா யுத்தம் வந்து நெருங்கி விட்டது. யாகே சின்வார் அவர்கள் ஹிஸ்புல்லாவுக்கு தனது நன்றி கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறார். இந்த நன்றி கடிதம் எதற்காக அப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு ஹிஸ்புல்லா வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து, இதை நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம், உங்களோட இணைந்து நாங்கள் பயணிப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். ஃபைனலாக அந்த வீடியோவோட டச் என்ன தெரியுங்களா, ஆண்டோனியோ கட்ரஸ் அவர்கள் வந்து தனது எக்ஸ் தளத்தில் UNRWA இருக்காங்கள, அதில் மிக முக்கியமான நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, பள்ளிக்கூடங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது, 12,000 மக்கள் இருக்காங்க இல்லையா,
12,000 மக்களுக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்தமாக என்கிட்ட பவர் இல்லை அப்படின்றத நான் உன்னை வந்து உணர்றேன். என் வாய்ஸுக்கோ இல்லை என்னுடைய பேச்சுக்கோ இதுக்கப்புறம் மதிப்பு இல்லை. பாலஸ்தீனம் வந்து பெரிய அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஃபெயிலர், ஐநாவே வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சு. ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சூடான் யுத்தமாக இருக்கட்டும், இல்லை காசா யுத்தமாக இருக்கட்டும், யுக்ரைன் யுத்தமாக இருக்கட்டும், ஒன்று கூட எங்களால் எதுவுமே பண்ண முடியலன்றது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை இரண்டு விதமாக வந்து பிரிக்கிறாங்க. இந்த வேர்ல்டு இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி என்னால் பனிஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் சரி ஐநாவும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட் பேங்கும் சரி ஈஸ்ட் ஜெருசலமும் வந்து ஆக்குபைட் இஸ் இல்லீகல், இல்லீகலாக ஆக்குபைடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து உடனடியாக இந்த ஆக்குபேஷன் நிறுத்தினாவே இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியும் சரி மற்ற பகுதியிலும் அதாவது லேண்ட் கிராப்பிங் ஆக்கிரமித்து அந்த பகுதிகளை அபகரிச்சிருக்கிறாங்கன்னும் போது இதை நிறுத்தினாவே இந்த யுத்தம் வந்து நின்று போயிடும்ன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள். இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த அறிக்கையிலாம் பார்த்துட்டு ஐயா இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக சொல்கிறீங்களே, எங்கள் பிணைய கைதிகளை விட்டுட்டாங்கனாவே கொஞ்சம் சால்வ் ஆகிடுமே, அதையும் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் வந்து இந்த பக்கம் பென் கிவிர் அவர்கள் வந்து ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் சொன்னார். ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி உறுதிப்படுத்திக்கலாம், இனி ஐநா என்பது ஒரு டம்மி பீஸு, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கும் நம்ம ஊர் நாட்டாமைக்கே கொஞ்சம் மதிப்பு இருக்குது. ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கும் நாட்டாமைக்கு பவர் இருக்குன்னா நம்ம ஊர் நாட்டாமைக்கே பவர் அதிகம். இது ஒரு டம்மி பீஸு, ஒன்றுமே இல்லை, ஓ வாங்க அப்படின்னா கூட வந்துடுவாங்க. காரணம்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஒரே காரணத்துக்காக தான் அங்கே இருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கு நான் தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோ மச், நன்றி, வணக்கம்.